பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி தேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே கிருபையுள்ள ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே உம்முடைய திவ்ய காட்சிகளை நீர் எழுதி வைத்த அந்த சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா தொடர்ந்து எங்களோடு பேசும் உம்முடைய வசனங்களினால எங்கள் இதயத்தை நீர் மாற்றும் சுவாமி உம்முடைய சித்தம் செய்வதற்கு ஏற்ற விதமா எங்களுடைய இதயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே சாலமோனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தின் மேல் அற்புதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஞானத்திலும் செல்வத்திலும் எல்லாவற்றிலும் அவன் உலகத்திற்கே வெளிச்சமாய் விளக்காயிருந்தான் அந்த மனிதனை தேவன் பிரகாசிக்க வைத்தார் விளக்கு தண்டின் மீது அவன் அமர்ந்திருந்தான் எல்லோரும் அவனை நோக்கி பார்த்தார்கள் எல்லோரும் அவனுடைய ஞானத்தை கண்டு செல்வத்தை கண்டு அவனுடைய வெற்றியை கண்டு தேவன் பக்கம் திரும்பினார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம் ஆனால் விளக்குக்குள்ளும் இருள் உண்டு தேவனிடத்திலிருந்து நமக்கு வெளிச்சம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வைக்கிற மெய்யான ஒளி அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அப்போ சாலமோன் மாதிரி மிகுந்த அறிவாளி மிகுந்த ஞானமுடையவனை பிரகாசிக்க வைப்பதற்கு வெளிச்சம் தேவையா தேவை ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுகிறது மந்த மனிதர்களுக்கு பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளின்னு சொல்லல என்ன சொல்லுது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பூமியிலே சிறந்த அறிவாளித்தனம் என்னிடத்தில் இருந்தாலும் இந்த பூமியிலே நான் தான் மிக பெரும் செல்வந்தனாய் இருந்தாலும் எனக்கு எல்லாவித சக்சஸும் இருந்தாலும் நான் தேவனுடைய பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் மனுஷர்களுடைய பார்வையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே இருள் இல்லாமல் இருப்பதில்லை அது வந்து நம்ம அனுபவபூர்வமாய் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருட்டு அப்போ அப்போ அவைகள் மனிதர்களை பற்றி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் தேசத்திலே ஜனாதிபதியாக மிக இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகுந்த அறிவாளியும் மிகுந்த செல்வந்தமும் மிகுந்த வெற்றிகளையும் கொண்ட ஜனாதிபதிகள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் புத்தியீனங்களான செயல்களை செய்து அவங்க வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துவிட்டு சென்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னா எவ்வளவு அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் வெளிச்சம் தினசரி அவரிடத்தில் தான் இருந்து வரணும் இந்த மனுஷனுக்கு வந்து சுயமாய் தன்னை ஒளிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி கிடையவே கிடையாது எங்கள் வீட்டில செர்ரி மரம் ஒன்று ரொம்ப பெரிதாய் நிறைய இலைகள் உடையதாய் இருக்கிறது
இந்த செரி மரத்துல ரொம்ப நாட்களாக எனக்கு புரியவே இல்லை, இவ்வளவு இலைகளா இருக்கு, நல்ல தண்ணி ஊத்துறோம், உரம் வைக்கிறோம், ஆனாலும் பழங்கள் வருவதில்லை. மற்ற எல்லா இடத்துலயும் பழங்கள் நிறைய கொடுக்கும் இந்த மரம், செரி இல்லாத மற்ற மரங்கள், இது மட்டும் பழங்களே வைக்க மாட்டேங்குது. அதுக்கு பிறகுதான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், செரிக்கு வந்து செல்ஃப் பாலினேஷன் கிடையாது என்று சொன்னார். அது இன்னொரு மரத்திலிருந்து மகரந்தங்களை பெற்றுக்கொண்டுதான் கனிகள் வாய்க்கும்படியாய் அது மாறுமா. அதனாலதான் செரி வைக்கும் போது அது காற்றிலே மகரந்த சேர்க்கை நடப்பதினாலே அதன் அருகிலே இல்ல பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் தூரத்துல இன்னொரு செரியை வைப்பார்கள். தனிச்செரியாய் இருந்தால் பழம் பழுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னால், எண்ணில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என்னாலன்றி நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இது வந்து சாதாரண மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தானா? இல்லை, ஞானத்திலும் வெற்றியிலும் சிறந்த பெரிய மனிதர்களுக்குமா? எல்லாருக்கும் இதுதான் கதை. எல்லாரும் நம்ம எல்லாரும் தனித்திருக்கிற செரி மரங்கள் மாதிரிதான் இருக்கிறோம். நம்மிடத்தில் கனிகள் காணப்பட வேண்டும் என்றால், பூமியில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம் மீது பிரகாசித்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை கனியுள்ளதாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நிற்கும், நிர்மூலமாகாமல் இருக்கும். இல்லைனா என்ன ஆகும்? அவருடைய வெளிச்சம் என் மீது வீசாவிட்டால் என்ன நடக்கும்? அவருடைய பார்வை என் மீது பட்டு கொள்ளாமல் இருந்தால் என்ன இருக்கும்? அவருடைய வார்த்தைகள் என் காதிலே துணிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடக்கும். 1 Kings 11:1-14 யாராவது ஒருவர் வாசி. ராஜாவாய் சாலமோன் பார்வோன் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களுடைய ஐக்கியமாக இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவருடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளிட்டு இருந்தும், அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமியில் இருந்த ராஜகுலமானவன். நாம ஏற்கனவே பார்த்தோம், பிரகாசம் அவரிடத்திலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தேவன்
பிரகாசிப்பதை நிறுத்து விடுகிறாரா? இல்லை. தேவனை நோக்கி நம்முடைய முகங்கள் இருந்தால்தான் அவருடைய பிரகாசம் நம் மீது படும். தேவனை விட்டு நம்முடைய முகத்தை திருப்பி வேறு காரியங்களின் மீது நம்முடைய எண்ணம் படருமாயின் அவருடைய பிரகாசத்திற்காக நாம் முகம் நோக்கி இருப்பதில்லை. பிரகாசம் நம்மை பின்தொடர்வதில்லை. நாம் தேட வேண்டும், நாம் நோக்கி இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அவர் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் அவர் நம் மீது பிரகாசமாவார் என்ற எதிர்பார்ப்போடு அவருடைய பிரகாசத்திற்காக காத்திருக்க வேண்டும். சூரியனை பார்த்து திரும்பும் சூரியகாந்தி மாதிரி அவர் போகும் திசைகளெல்லாம் நம்முடைய முகங்கள் திரும்ப வேண்டும். சாலமோனுக்கு வந்து ஒருவேளை நிறைய அவனுக்கு எல்லாம் இருந்ததினாலே அவனுக்கு தேவனை அவரின் பிரகாசத்தை தொடர்வது தேவையற்ற வேலையாய் இருந்தது போல இருக்கு. நமக்கு தெரியாது, எல்லா வசதிகளும் இருந்து தேவையே இல்லாம இருக்கும் போது நெஞ்சிலே திணவு வருகிறது. சாலமோனுக்கு நெஞ்சி திணவு வந்துவிட்டது. தேவனை அவன் தேடவில்லை. ஏனென்றால் தேவனை தேடுவதற்கான வேலை இல்லை. ஏதாவது வியாதி, ஏதாவது கஷ்டம், குறைவுகள், வறுமை, அடுத்த மாசம் வேண்டுமென்றால் சேலரி வந்தாதான் முடியும், இல்லை 6 மாதத்துல எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கு, வேற ஒரு வேலை கிடைத்தால்தான் எல்லாம் நடக்கும், இந்த மாதிரி தேவைகள் இருந்து கொண்டே இருக்குமானால் அவருடைய முக பிரகாசத்திற்காக தினசரி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்ச வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு அந்த ஊழியத்தின் நிமித்தம் எதிர்பார்ப்புகள் இருக்குமாயின் அவருடைய முகத்திற்காக அதற்காக கெஞ்ச வேண்டியது இருக்கும். சாலமோனுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் இருந்தது. அவன் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமலேயே அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய புகழையும் பார்த்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு போறாங்க. அது கூட அவனுக்கு எஃபர்ட் இல்லாம நடந்தது. இது நல்லதா கெட்டதா? சாலமோனுடைய வீழ்ச்சியை பார்க்கும்போது அந்த மாதிரியான அளப்பரிய ஆசீர்வாதங்கள், தேவனை மறக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையிலே கேடு செய்ததா இருந்தது. அவனுக்கு வந்து வாழ்க்கையிலே வெறுமை வந்து விட்டது. தேவ பிரகாசம் இல்லை, வெறுமை வந்து விட்டது. வாழ்க்கையிலே வெறுமை வரும்போது சில பேர் என்ன செய்யறாங்க? ஆல்கஹால், போதை மருந்துகளுக்கு தங்களை அடிமைப்படுத்தி போதை மருந்திலே நிம்மதியை தேடுகிறார்கள். வெகு சிலர் பெண்களின் சகவாசத்திலே நிம்மதியை தேடுகிறார்கள். சாலமோன் பெண்களின், அந்நிய பெண்களின் சகவாசத்திலே தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை காணலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் கண்டானா? இல்லை. மெய்யான மகிழ்ச்சி ஆண்டவர் ஒருவரிடத்தில்தான் உண்டு. ஆனா அவரை நோக்கி பார்க்காமல் மகிழ்ச்சிக்காக மற்ற காரியங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாய் தங்களை தள்ளிக்கொள்வார்கள். அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகள் செய்வதற்கு காரணமாகிவிடும். அது மட்டுமில்லாமல் அவங்க வாழ்க்கை சீர்குலைந்து போகும், மற்றவர்கள் நகைக்க ஏதுவாகும். கன்றுக்குட்டி தான் தெய்வம் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் கிளம்பியது. மோசே வருவதற்கு நாளாயிடுச்சுன்னு வேதத்துல போட்டிருக்கு. அந்த ஜனங்களை அவமானப்படுத்தும்படியாய் கன்றுக்குட்டியை பின்தொடர்ந்த மக்களை ஆரோன் அவர்களை ஆடைகளற்று நிற்க வைத்திருந்தான் என்று. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வழிபாடு மனிதர்களை உயர்த்தாமல் மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். தங்களை தாங்களே அடித்துக் கொள்பவர்கள், குத்திக் கொள்பவர்கள்,
வேதனை எப்படியாய் நாங்கள் படுகிறோம் என்று கீழே உருண்டு புரள்பவர்கள், அது வந்து என்னதான் அதுக்கு வந்து டெடிக்கேஷன் மனிதர்கள் காண்பித்தாலும், அதுவோ இல்லை அதை சார்ந்தவர்களோ தங்களையும் மற்றவர்களையும் அவமானப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். லேகியோன் வந்து ஆடைகளற்று இருந்தான், ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பேய்கள் அவனிடத்தில் இருந்தது. அந்த பேய்கள் என்ன அவனுக்கு நன்மை செய்ததா, எல்லாருக்கும் ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி தன்னுடைய சரீரத்தை உடலை அவன் கொடுத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய தியாகத்தை இவன் செய்திருக்கிறான் என்று சொல்லி எல்லா பேய்களும் அவனுக்கு நன்மை செய்ததா, இல்லை. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், திருடன் எதற்காக வருகிறான், நன்மை செய்வதற்காக வருவதில்லை. திருடன் திருடவும் கொல்லவும் தான் வருகிறான். இந்த மாதிரி தேவனற்ற காரியங்கள் நம்முடைய இதயத்திலே நம்முடைய பார்வையை திருப்புமானால் அது நன்மை செய்வதற்கு நம்மிடத்தில் வருவதில்லை, தீமை செய்வதற்கு வருகிறது. நம்மை கொள்ளையாடி போரலாய் கொண்டு போகவும் நம்முடைய நித்திய ஜீவனை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடவும் வருகிறது. அப்படிதான் நம்மை அவமானத்துக்குள்ளாய் தள்ளுகிறது. அதனாலதான் கடவுளை ஏற்றுக்கொண்டவதாக கூறிக்கொள்பவர்கள் கூட, எவ்வளோ பெரிய மனிதர்கள் கூட அவமானப்பட்டு பின்னால் போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் அந்த பாவத்தை கொண்டு வந்த பிசாசின் கூட்டம் நன்மை விளையும்படியாய் அவைகளை கொண்டு வருவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு அந்த வியாதி வரும்போது அவர் தாமதமாக சென்றார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தாமதமாய் செல்லும் போது தேவனுடைய மகிமை விளங்கும்படியாகவும் உங்களுடைய விசுவாசம் வர்த்தியாகும்படியாக இது நடக்க போகிறது என்று சீஷர்களுக்கு சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்க, ஒரு பயங்கரமான மோசமான காரியம் தேவனுடைய பிரகாசத்திற்காக காத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நடக்கும் போது கூட அது ஜீவனை கூட்டும்படியாகவும் ஜீவனை பரிபூரணப்படுத்தும்படியாகவும் இரட்டத்தனையாய் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் தேவன் அனுமதிக்கிறாரே தவிர ஜீவனை குறைக்கவும் ஜீவனை திருடப்படவும் ஜீவனை கொன்று போடும்படியாய் ஆண்டவர் எதையும் அனுமதிப்பதில்லை. ஆண்டவருடைய பிரகாசத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது. ஆனால் தேவனை விட்டு விலகி இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் தோன்றும் காரியங்கள் கூட ஜீவனை ஒழிக்கும்படியாய் வருகிறது. வெளியரங்கமா நம்ம பார்க்கும்போது நிறைய மனைவிகள் அவங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு அம்மா வந்து அவங்க ஊருக்கு கோயில் குடமுழுக்கு வாங்கன்னு சொல்றாங்க தன்னுடைய கணவனை, போய் தானே ஆகணும், இல்லைன்னா அதெல்லாம் வர முடியாதுன்னா பார்ஷியலா இருக்கும், உன்னுடைய யூதகுல மக்கள் பெண்களுக்கு மட்டும் நீ போற, ஆனா எங்களுடைய இதுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அப்ப சாலமோனுக்கு சரி அவங்களும் நம்மளுடைய மனைவி தானே என்று சொல்லி ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணுகிறாரு. அந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி அவருடைய ஜீவனை அவர் இழந்து போகும்படியான அளவுக்கு வந்து விட்டார். தேவன் வந்து அவனுடைய வாழ்க்கை தரிகட்டு போவதை பார்த்து ஆண்டவர் அவனுடைய கனவிலே அவனோடு பேசும் வண்ணமாய் அவனுடைய முகம் வந்து திருப்பி கொண்டிருந்து கூட, சில குழந்தைகள்லாம் அம்மா அப்பாவுடைய முகங்கள் திரும்பி இருக்கும் போது அந்த முகத்தை பிடிச்சு தன் பக்கம் திருப்பும் சில குழந்தைகள், அந்த மாதிரி ஆண்டவர் முகம் அப்படி திரும்பி இருந்தால் கூட அவனுடைய முகத்தை பிடித்து தன் பக்கம் இழுக்கணும்னு பார்க்கிறார். ஆனாலும் அவன் வந்து திரும்ப திரும்ப அவன் வந்து அந்த விக்கிரகங்களை நாடி போகிறான். காரணம் என்ன, எதற்காக இத்தனையோ இந்த விக்கிரகங்கள் வந்து தேவனற்ற காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு எல்லாம் கொடுத்தாரு இல்லையா, ஆனா ஒண்ணு கொடுக்கல. என்ன கொடுக்கலன்னா கடவுளாகும் அந்த தன்மையை அவர் கொடுக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை சாலமோனுக்கு.
எவ்வளவோ பெரிய காரியங்கள் அவனுக்கு இருந்தும் அவன் தன்னை தேவனோடு சமமாய் அவன் வந்து கருதவே முடியாது. எப்ப பார்த்தாலும் இறைவனுக்கே மகிமை, அவரால் தான் எல்லாம் நடந்தது என்று சொல்லி அவருக்கு மகிமை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் விக்கிரகங்கள் பக்கம் நம்ம சார்ந்து இருப்போமானால் அதுங்க நம்ம எப்படி வாழ்ந்தால் கூட அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் நம்மை ராகதேவன் சொல்லிக்கலாம், ஞான தேவன் சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம், அது ஒன்றும் சொல்லாது. நான் தான் கடவுள்னுட்டு எத்தனையோ பேர் சொல்ல நான் பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் அவர்களுக்கு வெற்றி இருக்கும், கொஞ்சம் திறமையா ஏதாவது செய்வாங்க, உடனே அவங்க வந்து கடவுளுக்கு சமமாய் தன்னை பேசுவார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது கடினமான காரியம். ஏனென்றால் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்ன, எல்லா மகிமைக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் அவர் ஒருவருக்கே தகுதி என்று சொல்லி எழுதி கொடுத்து விடுகிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முதன்மை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். இது இந்த உலக ஞானிகளுக்கு, இந்த உலகத்தின் பால் மிகுந்த புகழடைந்த மனிதர்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து தான் தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசிய இன்பம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கிடைக்காமல் போய்விடுகிறது. அந்த பாவம் தான் ஏவாளுக்கு இருந்த பாவம். அது வந்து நீ வந்து இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ தேவனாவாய், அது வந்து கீழ்ப்படியாமையை கொண்டு வரும்போது கடவுளுக்கு சமமாய் மாறிவிடுகிறது. சில பேர் வந்து நம்ம நன்மைக்காக சொல்லுவோம், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி, உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இவன் சொல்றான் அதனால செஞ்சிட்டா நாம இவனுக்கு வேலை செய்யற மாதிரி ஆயிடுமே, இவன் அல்லவா நமக்கு வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அவர்கள் நல்லதுன்னு நினைச்சா கூட தீமை நினைத்து அவங்க ரிபல் பண்றாங்க. சாலமோனுடைய கதையும் அந்த ஆதி பாவத்தில் இருக்கும் பாவம் அவனுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இருமாப்பு, அறிவு இருமாப்பை கொடுக்கும் என்று வேதத்தில் இருக்கு. அந்த அறிவு அவனுக்கு இருமாப்பை கொண்டு வந்தது, இருமாப்பு பாவத்தை கொண்டு வந்தது. பாவம் அவனை தேவ பிரசன்னத்திலிருந்து பிரகாசத்திலிருந்து இன்னும் தள்ளி போக போனது. அவன் வந்து அவன் வழிபட்ட கடவுள்களை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கு. அவைகளெல்லாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் அவைகளை வந்து கூகுள்ல போட்டு பாருங்க. பயங்கரமான பிராக்டிஸ் இந்த மோலேக் என்று சொல்லக்கூடியது வந்து அதனுடைய கரங்களிலே எரியும் அந்த அக்னி பிண்டத்தை வைத்திருக்கும். அது அதுல போய் அந்த குழந்தைங்களை போடுவாங்களாம் அது கையில. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. இதெல்லாம் அவன் பார்த்து அதை வந்து தேவன் என்று சொல்லி அதை ஆராதித்து கொண்டு இருக்கிறான். கடவுள் இருக்கும் போது அவர் பிரத்யட்சியமாய் அவனுக்கு பதிலளித்த போது இந்த பூமியில எல்லா ஞானங்களுக்கும் அதிகமான ஞானம் அவனுக்கு கொடுத்திருக்கும் போது அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தேவனுக்கு துரோகம் செய்கிறான். அதனால நீங்க நினைக்காதீங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் மனிதர்கள் தேவனுக்கு உத்தமமாய் இருப்பார்கள் என்று நீங்க நினைத்து பார்க்காதீங்க. நமக்கு தெரியாது, ஆசீர்வாதங்களே இல்லாம எதை செய்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்லாம் நீங்க சந்தேகப்படாதீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய முக பிரகாசம் வேற, இந்த உலக பிரகாரமான வெற்றிகளும் ஞானங்களும் இந்த அச்சீவ்மெண்ட்டும் வேற. தேவனுடைய முக பிரகாசம் கொண்டிருக்கிற மனிதன் எப்படி இருப்பான்? தாவீதுடைய சங்கீதங்களை எல்லாம் படித்து பாருங்கள், அதுல இருக்கும் ஆனந்த பிரகாசம், சந்தோஷம், சமாதானம். வேதத்துல போட்டிருக்கு சாலமோனுடைய ஆலயத்திற்காக, அவன் கட்ட போகிற ஆலயத்துக்காக தாவீது வந்து எப்படி செல்வத்தை சேர்த்தான் என்று. எப்படி சேர்த்தான் என்றால், என் சிறுமையில் நான் சவதரித்த. எப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், தாவீது ராஜாவாய் மாறவில்லை. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா,
அவனும் அவனோடு கூட இருந்த மனிதர்களுக்கும் சாப்பாடு வேணும்னா யாராவது ஆடுகளை வந்து அடிக்கடி மயிர் கத்தரிப்பார்கள். அந்த நாட்டிலே அந்த மயிர் கத்தரித்தல் நடக்கும் போது அவங்க சாப்பாடு போடுவாங்க. தாவீது அந்த மாதிரி சாப்பாடு போடுகிற இடங்களுக்கு தன்னுடைய வாலிபர்களை அனுப்புகிறான், போய் மிஞ்சுற காரியங்களை கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. நாபால் இடத்துல அப்படிதான் போய் அவங்க கேட்டாங்கன்னு வேதத்துல போட்டிருக்கு. எவ்வளவு சிறுமை பாருங்க. ஆனாலும் தாவீது என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை சிறுமையிலே இருந்தாலும் நான் சபதரித்த பொருட்களை அவருக்காக சேகரித்தேன். அதாவது மகத்துவமான தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் சேகரித்து வந்தானா, தனக்கு வர்றதுல ஒரு பங்கை எடுத்து ஆண்டவருடைய இவருக்கே ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை என் தாசனாகிய தாவீதுன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த அதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி தியாகங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அவர் வந்து நோட் பண்ணிட்டு அதை ஒவ்வொன்றையும் அவங்களுடைய அன்பையெல்லாம் அவர் வந்து யோசித்து 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 அவருடைய நெஞ்சம் அவருடைய பிள்ளைகளுடைய அன்பை பார்த்து உருகுது பாருங்க. அது வந்து அதனால பின்னாடி பேசும்போதெல்லாம் தாவீது என் தாசன் ஆகிய தாவீதுன்னு சொல்றார். ஏன் நம்முடைய வாழ்க்கை சாலமோனுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கா, தாவீதுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கா? நம்முடைய வாழ்க்கையிலே சாலமோனுக்கு இருந்த இருமாப்பு இருக்கிறதா, இல்லை தாவீதுக்கு இருந்த அந்த தாழ்மை? அவருடைய முகப்பிரகாசம்தான் நமக்கு எல்லாம், அதுதான் ஆனந்தம், அதுதான் பாக்கியம் என்று சொல்லி நம்முடைய இதயம் இருக்கிறதா? இல்லை, நாம் ஆண்டவருடைய முகப்பிரகாசத்தை இல்லாமல் வேறு சில காரியங்களிலே நமக்கு பிரகாசத்தை தேட முயற்சிக்கிறோமா? இந்த உலகம் வந்து எப்பவுமே எல்லாமே நல்லா ஷோ பண்ணி ரொம்ப பெரிய புத்திமானா இருந்தால் கூட அதுல விழும்படியா எல்லாம் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? வேதத்துல போட்டிருக்கு, ஏவாள் வந்து ஆண்டவர் இதை அருந்த வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை பார்க்கும்போது அது நல்ல பழமா அவளுக்கு தெரிஞ்சுதான். பொசிப்பதற்கு அற்புதமாய், கண் பார்வைக்கு அவ்வளவு அழகாய், எல்லாம் இருந்துதான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவனை தவிட்டு நம்ம தேவனுக்கு விரோதமாய் நம்முடைய முகத்தை நாம் திருப்பும் போது நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய மகிழ்ச்சியை உருவாக்குகிற நம்முடைய நியூரான்கள் நம் எல்லாத்தையும் வந்து இந்த உலகமும் சாத்தானும் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு, அப்போ அவங்க கண்ட்ரோல் தான் எல்லாம். இன்பம் என்றால் பிசாசு தான் டிசைட் பண்ணுது எது நம்முடைய வாழ்க்கையில இன்பம் என்று சொல்லி. தேவனுடைய பிரசன்னத்திற்காக நம்முடைய முகங்கள் திருப்பும் போது நம்முடைய இன்பத்தை யார் தீர்மானிக்கிறது? அவர் தீர்மானிக்கிறார். யாரு வந்து நம்முடைய இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இவைகளை தீர்மானிக்கிறதோ அவங்க தான் நம்முடைய ராஜா. நாம் யாரிடத்தில் இருக்கிறோம், நம்முடைய சந்தோஷத்தை யாருடைய பிரசன்னம் தீர்மானிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்று. சாலமோன் மாதிரி இருக்கா, தாவீது மாதிரி இருக்கா என்று நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சுவாமி உண்மையே நோக்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்கு ஒத்த எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுங்க அப்பா. அவரை மாதிரி அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிதாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் சுவாமி, அத மாதிரி ஆண்டவரே நாங்கள் அவரை நோக்கி பார்க்க அவர் மூலமாய் உம்மிலே நாங்கள் ஆண்டவரே ராஜா பூரணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தல்ல சுவாமி. எங்களை பிரகாசிக்க வைய சுவாமி. உம்முடைய வெளிச்சம் எப்பொழுதும் எங்களை ஆண்டவரே ராஜா நேர்மையான வழியிலே, உமக்கு பிரியமான வழியிலே நடத்தும்படியாய் எங்களுக்குள் நிறைந்திரும் ஜீவன் உருவாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரேப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த ஜீவன் ஒவ்வொரு நாளும் பரிபூரணப்படும்படியா உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் க
கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா.